சேனல் இணைந்திருக்கிற உங்கள் சப்ஸ்கிரைபர்களுக்கு, டிவி நேயர்களுக்கும் இயேசு மகாராஜன் இனிய நாமத்தில் எனது வாழ்த்துலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது முக்கியமான ஒரு தலைப்பு மூலமாக கூட பேசப் போகிறேன். மிகவும் முக்கியமான தலைப்பு பாவம். பாவம் மனிதனை தேவனத்திலிருந்து பிரிக்கிறதான ஒரு காரியம். ஆதி தகப்பன் ஆறாம் ஏவாரும் பாவம் செய்த பொழுது அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். தேவனை விட்டு பிரிந்தார்கள், தேவ சமூகத்தை விட்டு பிரிந்தார்கள். அதே போல் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு அன்பான தேவ மக்களே, இப்பொழுது நாம் பாவம் செய்யும் பொழுது தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் நம்மை விட்டு போய்விடுகிறது. தேவனை விட்டு பிரிந்து விடுகிறோம், தேவ சமூகத்தை இழந்து விடுகிறோம், தேவ ஐக்கியத்தை நாம் விட்டு விலகி விடுகிறோம். அப்பொழுதுதான் பிசாசு நம்மை ஆள்கொள்ளவும் நம்மை ஆளுகை செய்யவும் அது சரியான ஒரு தோதான நேரமாக போய்விடுகிறது. இதன் மூலமாக நமது வாழ்க்கைக்குள்ளாக பலவிதமான நஷ்டங்களும் கஷ்டங்களும் பலவிதமான கேடான காரியங்களையும் பிசாசு நிறைவேற்றி என்ன பண்ணுறான், நம் வாழ்க்கை அழிக்கிறான். பாவம், பாவம் செய்யக்கூடாது. எனக்கு மிகவும் தெரிந்த மிகவும் நெருக்கமான உறவினர் சொல்லுவார், பைபிள் சொல்லபடி பைபிளில் இருக்கிறவங்கன்னா யாரும் நடக்க முடியாது, வாழ முடியாதுபார். பிசாசு அப்படி இந்த காலம் மக்கத்தில் சொல்லி வச்சுருக்கிறான், இதன்படி வாழ முடியாது. இப்படி வாழ முடியாமல் ஐயா எழுதி கையில் கொடுத்தார் இந்த புஸ்தகத்தை, இல்லை வாழலாம். அது எப்படி பாவம் இல்லாமல் எப்படி வாழ்வது என்பதை இப்போ நாங்கள் சொல்ல போயிடும். உலக மக்களிடையே அது ஒரு பெரிய ஒரு கருத்தை பிசாசு வைத்து வைத்திருக்கேன். அவரிடம் மட்டுமல்ல பலரிடம், போதகர் அவர் பாஸ்டர் அவர் அப்படி இருப்பார் நம்ம இருக்க முடியாது, இயேசுசாமி அவர் கடவுளாக வாழ்ந்தார் அவர் பாவம் நம்ம நம்ம பிரிக்க முடியாது, அதெல்லாம் அல்ல. பாவம் இல்லாமல் நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வேத புஸ்தகம் சொல்கிறபடி வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு உண்டான பலனை தருகிறவர் இயேசு, அதுக்கு உண்டான பலனை தருகிறவர் யெகோவா தேவன், அதுக்கு உண்டான பலனை தருகிறவர் பரிசுத்தாவியனார கடவுள், நம்மை வழிநடத்துகிற தெய்வம். அதைத்தான் இப்போது நான் பார்க்க போகிறோம். பாவம் இல்லாமல் எப்படி வாழ்ந்த தேவ சமூகத்தை சுதந்திரித்து தேவ பிரசன்னத்தில் வாழ வேண்டும், அதை நாம் பார்ப்போம். வசன வாசிப்போம், யோவான் 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நம்ம தலைவர் கேட்குறாரியா, சவால் விடுறார். கர்த்தர் சோத்திரம், அல்லேலூயா. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? இது மாதிரி நம்ம நம்மளை பார்த்து நம்மளுக்கு சுற்றி இருக்கவர்கிட்ட நம்ம கேட்க முடியுமா? அவர் ஆண்டவர், அதனால் அவர் அப்படி சொல்கிறாரு, நம்மளால் முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்றதை நீங்கள் வாசிங்க, யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் நான் உங்களுக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா. என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். அது ஒரு தனியாக சப்ஜெக்ட் நான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு தேவனுடைய பெரிய காரியங்களை செய்வது, அது பைபிள் வேதகாமத்தின் மூலமாக நான் சொல்கிறேன் அடுத்து இன்னொரு கிளாஸில். அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். இப்போ தேவன் பாவம் இல்லாமல் இருந்தார், 100%, அப்போ நீ 100% இருக்கலாம். அல்லேலூயா. அப்படி இருக்கணும், அப்படி இருக்கிறதான் தேவ சித்தம், அப்படி இருக்கிறதான் தேவ கட்டளை, அப்படி இருக்கிறதான் உனக்கு ஆசீர்வாதம். தோல்வி இல்லாத ஜெயம் எடுக்கிற வாழ்க்கையை நீ வாழ முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று என்னை யார் குற்றப்படுத்தக்கூடும்னு சவால் விட்டு கேட்குற ஆண்டவர், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய கிரியைகளை செய்வான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனை விசுவாசித்து உண்மை உத்தமமாக பரிசுத்தமாக ஜீவிக்கிற ஒவ்வொருவரும் இயேசு மகாராஜா போல் பாவம் இல்லாமல் வாழ முடியும், 100% வாழ முடியும். அது உங்கள் மனதில் சிந்தனையில் நீங்கள் அதை ஏற்றிக்கொள்வதை சிந்தனையில் ஏற்றி செட் பண்ணிடணும். சிந்தனை தான் கம்ப்யூட்டர், அதில் தான் வந்து பிசாசும் பேசுவோம், கர்த்தருடைய வார்த்தையும் அதில் தான் பேசுவோம். அதை செட் பண்ணிடணும். பாவம் இல்லாமல் வாழணும், பொய் சொல்லாமல் வாழணும், லஞ்சம் வாங்காமல் வாழணும், பரிசுத்தமாக வாழணும். செட் பண்ணிக்கிங்க. அது கர்த்தர் நம்மளுக்கு எப்படி அனுக்கிரகம் செய்கிறார் அது வாழ்வதற்கு இந்த வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வோம். முதல்ல பாவத்திற்கு நம்ம விலகி ஓடணும். ரெண்டாவது காரியம், பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு உடனே மனம் திரும்பணும்.
மூணாவது காரியம் கிருபைக்கு இருப்பட்டிருக்கணும். இந்த மூணு காரியங்கள் நம்மகிட்ட இருக்கும் பொழுது பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. பாவத்திற்கு விலகி ஓடணும், அதை உணரணும். நம்ம பாவம் செய்யணுன்றதை உணர்ந்து, என்ன பாவம் செஞ்சோன்றதை உணர்ந்து அதை விட்டு மனம் திரும்பணும். ஆவியானவருக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த மூணு காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூணு காரியங்களில் நீங்கள் வந்து கரெக்டாக கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் பாவத்தை ஜெயித்தவர்களாக காணப்படுவீர்கள். அல்லேலூயா. பாவத்து மேல் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. பிசாசின் தலையை கர்த்தராக இயேசு கல்வாரி சுவை நசுக்கினார், சகல அதிகாரத்தை நசுக்கினார். பாவத்தோடு வாழ நமக்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. பாவத்தோடு வாழ வேண்டும் என்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. பாவ எண்ணங்களோடு வாழ வேண்டும் என்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. இயேசுவை போல பரிசுத்தராக நம்ம இருக்கலாம். பார்ப்போம், பாவத்திற்கு விலகி ஓடுறதை பற்றி முதல்ல பார்ப்போம். ஆதிகாமம் 39:9 செகண்ட் பார்ட் வாசிங்க. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி விலகி ஓடுறாயா? ஒரு வாலிப சகோதரன், அந்த அதிகாரத்தை முழுமையாக ஜபத்தோட வாசிங்க. முழங்காலனோடு நீங்கள் வாசிங்க. அந்த இடத்துல வேலைக்கு போகிறான், அடிமையாக வேலைக்கு போகிறான். வேலைக்கு போகிற இடத்துல அந்த வீட்டு எஜமானி அவன் மேலே கண்ணு வச்சு ஆசைப்படுறான். உலக மனுஷன், உலகத்தில் இருக்கிறான், என்ன நினைக்கக்கூடும். வாகா, வீட்டு எஜமானியே நம்ம மேலே பிரியமாக இருக்கா. அவள் ஆசைக்கு உடன்பட்டா நம்ம வேலைக்காரியமாக இருக்க வேண்டாம், நம்ம ஒரு எஜமான மாதிரி இருக்கலாம் அப்படின் தான் உலக மனுஷன் நினைக்க முடியும். ஆனால் இப்போ நினச்சானா? இல்லை. இது தேவனுக்கு ரோமான பாவம். சிந்தனையில் செட் பண்ணிட்டான், நான் தேவனுக்கு ரோமாக பாவம் செய்வது எப்படி என்று விலகி ஓடுறான். யா விலகி ஓடுறான் பாவத்தொட்டு ஓடுறையா? ஒரு சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, ஐயா நான் குடிக்கி விடணும்னு எனக்கு ஜோம் பண்ணுங்க. நான் ஜோம் பண்ண மாட்டேன். நீ ஜோம் பண்ணு. நீ இப்போ சாராய பாட்டில் கை வச்சுட்டா குடிய விடணும்னு சொன்னால் எப்படி விடுவா? குடி அதான் உனக்கு பிடிச்சிட்டு அதை தூக்கி நீ தோளில் போட்டு நீ ஆடுறையே, விட முடியுமா? அதை தூக்கி போட்டு தேவ சமூகத்தை நோக்கி ஓடு, ஜோம் பண்ணு. ஊழியக்காரனுக்கு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாக்கி ஓடி ஜோம் பண்ணு. அபிஷேகத்தை பெற்றுக்கோள், விட்டு விலகு. அதை விட்டு நீ அதை கையில் வச்சுக்கிட்டு நான் விடணும், நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் பிறத. நீங்களும் எனக்காக ஜோம் பண்ணுங்க. என்ன ஜோம் பண்ணிட்டு நான் இருக்க? இப்படியாக வேஷம் போட்டு தெரியாத மகனே மகளே, பாவத்தை விட்டு விலகி ஓடு. ஓடுறதுக்கு உனக்கு வல்லமை வேணும்னா தேவன்கிட்ட கேளு. இப்படி ஓடுறான் அவன். எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையான வாழ்வு உலகத்தின்படி அவனுக்கு கொடுக்கப்படுது, அது பாவம். தேவனுக்கு ரோமான பாவம் என்பதை அவனை கண்டறிந்து அதை விட்டு விலகி ஓடிட்டான். ஓடிக்கிட்டே இருக்கான், பாவத்துட்டுல ஓடுறான். அந்த பாவத்துட்டு விலகி ஓடுறதுனால அவன் பலவிதமான துன்பங்களை அங்கே சந்திக்கிறான். ஆனால் அவை எல்லாம் நிரந்தரமானது அல்ல. கடைசி என்ன நடக்குது பாருங்கள். ஆதியாகமம் 41:41 வாசிங்க. தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று ராஜா வந்து அவனுடைய இரண்டாவது ரதத்தில் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுவதும் அவனுக்கு அதிகாரி ஆக்கினான். பார்த்தீங்களா? நம்ம அப்பாவுக்காக, நம்ம இயேசு மகாராஜாக்காக அவர் கொடுக்குற கட்டளையில் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அவன் இந்த பாவத்தில் சிக்கி அந்த அம்மாட்ட வீடும் அந்த ஆஸ்தியும் இல்லாமல் அதிகாரமும் அந்த அம்மா கையில் இருக்குது என்று அவன் உலக பிராரமாக பார்த்து தேவனுக்கு உலகமாக பாவம் செய்திருப்பானால் அவன் எப்படி இப்போ நிலைமை போயிருக்கும்? அதுக்கு பின்னால் என்ன நடந்திருக்கும்? நிச்சயமாக நரகத்துக்கு போயிருப்பான். என்ன நடந்திருக்கும்னு தெரியாது. ஆனால் அதை விட்டு விலகி ஓடும் பொழுது அந்த நாட்டின் ராஜா அவனை கூப்பிட்டு அவன் முன்பால் எல்லாம் தெண்டனிட்டு பணியுங்கள், அவர் ரதத்தில் ஏற்றுறான், ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று உதவித்து அவனை அதிகாரி ஆக்கினான், தேசம் முழுவதுக்கும் அதிகாரி ஆக்கினான். இப்படி பாவத்தை விட்டு விலகி ஓடும் பொழுது நம்மளுக்கு வந்து பெரிய ஆசீர்வாத தேவன் வச்சிருப்பார். லஞ்சம் வாங்குறதை விட்டு விலகி ஓடுறையா? நிச்சயம் உனக்கு ஒரு பெரிய அவ்வளோ பெரிய வருமானத்தை தேவன் உண்டாகி தருவார். அது உடனே மறுநாளின் எதிர்பார்க்காத, நம்மளால நான் அப்படி தான் எதிர்பார்ப்பேன். தூக்கி முடிக்கிறதுக்குள்ளே ஆசீர்வாதம் தரணும், வரும். குறித்த நேரத்தில் தேவன் நிறைவேற்றுவார். உன்னை லஞ்ச பணத்தை நீ எவ்வளோ சேர்க்குறையோ அதை தேவனுக்காக நீ விலகி ஓடும்போது அது மாதிரி 3 மடங்கு பணம், 10 மடங்கு பணத்தை தேவன் நியாயமான வழியில் அற்புதங்களை அடையாளம் செய்து வானத்தில் பலனை திறந்து உனக்கு தருவதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்க நினைவு வைத்துக் கொள்ளும் சகோதரனே சகோதரியே, பாவத்தை விட்டு விலகி ஓடு. நம்ம தான் விலகி ஓடணும். ஆண்டவர் சுய சிந்தனையை கொடுத்துருக்காரு. அன்னைக்கே வந்து அந்த பழத்தை வச்சுட்டு ஆண்டவர் புசிக்காதுன்னு சொல்லிட்டு போனார். சுய சித்தம், சுய சித்தத்தை கொடுத்துருக்காரு. புசிக்காதுன்னு சொல்லிட்டு போனார், அதை ஒழிச்சு வைக்கலை. இந்த உலகத்தில் பாவ காரியங்கள்
மிகவும் மிகுதியாக காணப்படுகிறது. உலகம் எங்கே திரும்பி பார்த்தாலும் பாவம் தான். டிவி வாப்பு ஆன் பண்ணால் பாவம், யூடியூப் ஆன் பண்ணால் பாவம், வெளியே போனால் பாவம். ஈஸியாக இவ்வளோ நாள் கழிச்சு நான் ஆண்டவருக்கு ஊழியர் செய்திருக்கேன் ஒரு 15-18 வருஷமாக. ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் சோதனை என்னைய பாரு கலைத்து போனார். பாருங்களேன் பாவத்தை நோக்கி நான் ஐயா நான் ஊழியக்காரன், அது பார் இல்லை, அது பெரிய ஹோட்டல், அங்கே எல்லா வசதியும் உண்டு. ஐயா நான் ஊழியக்காரன் ஆகி 1 வருஷம் அது தேவன் எனக்குள்ளே இருக்கார், இதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கத்திரிக்க சமமாக சாட்சியாக திரும்பி வந்தோம். அல்லேலூயா. அது மாதிரி உலகம் பூராமே பாவத்தை நம்ம அழைக்கிறதுக்கு பிசாசு அநேக வழிகள் வச்சுருக்கான். தகவல் சொல்கிறாங்க, மதம் மாற்றுறாங்க, மண்ணாங்கட்டியை மாற்றுறாங்க, ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் பாவத்துக்கு அழைக்கிறது உலகத்தின் காரியங்களோடையே சேர்ந்து இருக்கு. அது வந்து பாவத்துக்கு அழைக்கிறதாகவே தெரியாது, அந்த மாதிரி அழைப்பாங்க. அதுக்கு வா இதுக்கு வான்னு சகோதரர் நண்பர்கள் சகோதரர்கள் தீமையான காரியங்களுக்கு போவதற்கு கேட்டுக்குரிய வாசல் இவ்வளோ விசாலமாக இருக்கான். ஜீவனுக்கு போகிற வாசல் இறுக்கமாக இருக்குன்ற வேதம் சொல்லியிருது. அருமையான தேவ பிள்ளையே, பாவத்திற்கு முதலாவதாக நீ விலகி ஓடணும். ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், அப்போ பாவம் உன்னை அணுகாது. இரண்டாவதாக 2 சாமுவேல் 12:13 அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். தாவீது ஒரு பெரிய ராஜா, அவர் ஒரு பாவம் செஞ்சிடாரு. செய்யும்போது ஆண்டுடைய தீர்க்கதரிசி நாத்தான் வந்து இந்த மாதிரி நீ பாவம் செஞ்சேன்னு சொல்லும்போது அவன் உடனே தன்னை தாழ்த்துறான், நான் கர்த்தருக்குரமாக பாவம் செஞ்சிட்டேன், உடனே தாழ்த்துறான். தாழ்த்தி மனம் திரும்பி அழுகிறான், மனங்கசம் தழுகிறான். சங்கீதம் 51 வாசித்து பாருங்கள், என்மேல் கிருபியாயிரும், உன் சமூகத்துட்டு நீ தள்ளாமலும் உங்களை பரிசுத்தாயும் எடுத்துக்கொள்ளாமலும் இருவும் என்று புலம்புறான். தேவன் மன்னிக்கிறா, மன்னிக்கிற தெய்வம். நான் இருக்க அடிக்கடி பாவம் செய்ய நினைக்காத, ஏதோ தெரியாமல் பாவங்களை செஞ்சிட்டியா, இம்மீடியட்டாக நம்ம அதை உணர்ந்து தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அறிக்கையிட்டு நம்ம அதிலேருந்து வெளியே வரணும். அப்போ நம்மளுக்கு பாவம் நம்ம விட்டு போயிடும். அதை செய்கிறது இல்லை. ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகவும் வேண்டிய ஒரு ஆவிக்குரிய நண்பர், ஐயா நான் என்ன உபச்சாரம் பண்ணுறேன்னா லஞ்சம் வாங்குறேன்னா பணத்தை திருடனா அப்படிம்பார். இது ரெண்டு தான் பாவமா அப்படி நம்மளுக்கு பாவம் இல்லைன்னு யாருமே சொல்லாதீங்க. வேதம் என்ன சொல்றன்னு பாருங்க, 1 யோவான் 1:8-9 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார், அல்லேலூயா. பாவங்களை அறிக்கையிடுங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். உபச்சாரம் பண்ணாதான் பாவம், திருடுத்தனம் பண்ணாதான் பாவம் அப்படின்னு வச்சு பல பேர் மேட்டுமேல் அழிஞ்சு போகிறான். என்னென்ன பாவம்ன்ற ஒரு சில பாவங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீதிமொழிகள் 10:19 சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, பாருங்க, நீங்கள் துணை பேசும்போது அதில் சில பாவமான காரியங்கள் நம்ம பேச உண்டு, பேசிடுவோம், பொய்களை பேசிடுவோம். அப்போ சொற்கள் மிகுதியாக பேசாத, அநாவசியமாக பல வார்த்தைகளை நீ பேசாத, கருத்தா சுருக்கமாக பேச, அநாவசியமான வார்த்தையில் போட்டு அழப்பாத, நம்ம தான் பெரியாளுன்ற மாதிரிலாம் பேச. அதுவும் வந்து ஜீவனத்தின் பெருமை வந்துடும், ஜீவனத்தின் பெருமையை பேசாத. எனக்கு அது இருக்குது, இருக்குது, நான் இந்த காரம் வச்சுருக்கேன், அந்த காரம் வச்சுருக்கேன், நான் அப்படி இருக்கெல்லாம் பெரிய பாவம் அது. இது ஒரு பாவம், சொற்களின் மிகுதி. சொற்களின் மீது இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் வரும், கவனமாக இருக்கணும், கவனமாக பேசணும். அப்படி பாவங்கள் வந்துருச்சா, ஒரு நாளில் கடைசியில் உட்காந்து செக் பண்ணிப்பார், அப்படின்னு யார்ட்டையும் பெருமையாக பேசணுமா, அப்படி பாவம் இருக்குமான்னு யோசித்துப்பார். ஒரு நாள் கடைசியில் யோசித்து பார்த்து தேவன்ட்ட அறிக்கையிடு, அதை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேளு. ரெண்டாவது பாவத்தை பாருங்கள், ஒரு சில பாவத்தை மட்டும் சொல்கிறேன், நிறையா பாவங்கள் இருக்குது. உபச்சாரம் வேசித்தனத்தெல்லாம் விட்டுட்டு நிறைய பாவம் வந்து தெரியுது. மிஞ்சிற நீதிமான் ஆகிட்டு நான் உபச்சாரம் பண்ணாமல் இருக்கேன், நான் உண்மையாக இருக்கேன், லஞ்சம் வாங்கலை, அதுக்கப்புறம் நீ எப்படி இருக்க, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிற வசனம் சொல்றது. அருமையான தேவ பிள்ளையே, பாவம் சொல்லாத. நீதிமொழி 16:5 மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன், கையோடு கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான், தண்டனைக்கு தப்பிக்க மாட்டான். மனமேட்டிமை அகந்தை உள்ளவன், பெருமைக்காரன். எத்தனை பேர் இருக்காங்க ஆவிக்குரிய பெருமை, நான் பெரிய ஊழியக்காரன், நான் பெரிய ஓனர், நேசி, அடுத்த ஒரு நேசி, ஒரு
பிச்சை எடுத்து கொண்டிருக்க சோதனை பார்த்தாலும் நேசி, உன்னை தாழ்த்து, சுசேஷத்தை சொல்லு, அன்பாயிரு, உனா முடிஞ்ச உதவிகளை செய். மனமே தீமையாக இருக்கிறியா? பெரிய பாவம். வசனம் சொல்லுது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்ம என்னாவே வஞ்சிக்கிறவராக இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, இதோ நான் ஆலயத்துக்கு போகிறேன், பரிசுத்தமாக இருக்கேன், லஞ்சம் வாங்கலை, எனக்கு பாவமே இல்லைன்னு சொல்லவே சொல்லாது, அது பெரிய பாவம். சத்தியம் உனக்குள் இராது. என்ன தவறுகள் பண்ணுறோம் அன்றாட வாழ்க்கையில்? நம்ம எப்படி வாழ்கிறோம்? மனமே தீமையாக வாழ்கிறோமா? அதிகமாக பேசி வீணாக வசனித்து நம்முடைய தற்பெருமையை பேசுகிறோமா? குலப்பெருமையை பேசுகிறோமா? ஜாதி பெருமையை பேசுகிறோமா? நம்முடைய கடந்து வந்த பாதையில் நம்ம செய்தது நம்முடைய வெற்றியான கர்த்தர் கொடுத்த வெற்றி, வெற்றியான காரியங்களை கொடுத்து பெருமையாக பேசுகிறோம். நான் அப்படி செஞ்சு அதை எப்படி செஞ்சு முடிச்சேன்னு பேசுகிறோமா? பாவமையா? அதெல்லாம் பார்த்துக்க. அடுத்த நீதிமொழிகள் 14:21 வாசிங்க. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். இப்போ நான் அவமதித்த பிறன் யாராக இருந்தாலும், நான் அப்போதே சொன்ன மாதிரி ஒரு பிச்சருக்கு சோதனை இருந்தாலும் சரி, அவமதிக்காத. கர்த்தரால் படைக்கப்பட்டவன், கர்த்தர் அவனையும் போஷித்து தான் இருப்பார். அவன் என்ன ஒரு நிலைமையில அவன் இப்படி இருக்கிறான்? இப்போ நீ அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். இவ்வளவு பாவத்தை நம்ம பார்க்குறோம். இன்னும் எவ்வளவோ பாவம், கண்கள் இச்சை, நான் சொன்ன மாதிரி ஜீவனத்தின் பெருமை, எல்லாமே பாவம் தாங்க. இப்படிப்பட்ட பாவங்களை நீ செஞ்சனா இமிடியேட்டாக ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? அறிக்கை எழுதணும். அறிக்கையிட்டு அதை வந்து மனங்கசந்து அழுது ஆண்டவர் மன்னிக்க சித்தமாக இருக்கிறார். பாவங்கள் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மை நீதிமுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க உண்மை நீதிமுள்ள தேவன் நமக்கு அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மை நீதிமுள்ள தேவன் காத்து கொண்டிருக்க. அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு பாவம் இல்லைன்னு சொல்லாத. நம்பர் ஒன்று, பாவத்துக்கு விலகி ஓடு. ரெண்டாவது, பாவம் பண்ணால் தாவீது ராஜாவோட மனந்திருந்தி உடனடியாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அதிலிருந்து வெளியே வந்துரு, தேவன்கிட்ட மரணம் கேளு. மூணாவது, பாவம் மேற்கொள்ளக்கூடாது. பாவம் மேற்கொள்ளாமல் இருக்க துவேதம் என்ன எப்படி இருக்குன்னு நம்மளை சொல்லுது, அதை நீங்கள் வாசிங்க. ரோமர் 6:14, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். பாவம் மேற்கொள்ளாது, மேற்கொள்ளவே முடியாது. கிருபைக்கு கீழ்ப்பட்டு, தேவனுடைய கிருபைக்கு கீழே இரு. உன்னதமான ஒரு மறைவில் இரு. வேதத்தை படி, ஆண்டவரை துதி, கர்த்தரை உன கூட வச்சு கிருபைக்கு கீழ்ப்பட்டு. அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, கிருபைக்கு நம்ம கீழ்ப்பட்டுருக்கிறதுக்கு முக்கியமாக என்ன வேணும்னா, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் வேணும். அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்தாவி உங்களுக்கு வரணும். ஆண்டவர் இந்த உலகத்தில் விட்டு பரலோகத்துக்கு போறதுக்கு முந்தி சீசரை கட்டளை கொடுத்துட்டு போனார், நீங்கள் காத்திருங்க, உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிக்கப்படும்படி நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். மேல் வீட்டரில் சீசர்கள் வந்து எத்தனையோ நாட்கள் உபவாசம் பண்ணி காத்திருக்கும் போது தான் அந்த மேகம் இறங்கி அவங்க பரிசுத்தாவினால் அனுப்பப்பட்டு சாட்சியான வாழ்க்கையை வந்து உலகம் முழுவதும் சுசேஷத்தை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அசட்டை பண்ணி நம்ம சொந்த பலத்தில் நம்ம வாழ பார்க்குறோம். நடக்கவே நடக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்காங்க, நெருக்கமான சகோதரி, எம்ஏ எத்தனையோ எம்ஏக்கள் படித்து பட்டங்களை வாங்கி குவிக்கிறாங்க. இந்த பட்டங்களில் ஒரு 20% பட்டங்கள் வேத புஸ்தகத்தின் சம்பந்தமான பாடங்கள், அது வாங்கிய பட்டங்கள். என்ன பிரயோஜனம்? பிரஸ்தாவே அவங்ககிட்ட இல்லை, வாழ்க்கையில் விடுதலை இல்லை. நான் எத்தனையோ சொன்னாங்க, சகோதரியும் கேட்குற மாதிரி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் என்ன விடுதலை? இந்த வேதத்துலேருந்து இவ்வளோ பட்டங்களை வாங்குறீங்களே, இதெல்லாம் யார் எழுதுனது? ஒன்றுமே படிக்காத, படிப்பறிவு இல்லாத, தேவனால் அபிஷேகம் பெற்ற, உன்னதத்திலிருந்து பலன் தரிக்கப்பட்ட யோவான், பேதுரு போன்ற சீசர்கள் தான் இதை எழுதியிருக்காங்க. இதில் தான் படித்து நீங்கள் பட்டம் வாங்குறீங்க. அருமையான சகோதரனே, சகோதரியே, இதில் தான் படித்து நீங்கள் பட்டங்களும் முனைவர் பட்டங்களும் வாங்குறீங்க. அவங்க எதிர் எதிர்ப்பு எழுதுனாங்க, பரிசுத்தாவின் பலத்தில் எழுதுனாங்க. இந்த பரிசுத்தாவின் பலம் இல்லாமல் அதை தேடாமல் நம்ம வந்து பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது, வேஸ்ட். எத்தனையோ சபைகளில் இப்போ பரிசுத்த ஆவியானவரை பற்றி சரியான போதனை இல்லை. பரிசுத்த ஆவியானவரை முக்கியத்துவப்படுத்துறது இல்லை. பரிசுத்தாவை முக்கியத்துவப்படுத்தணும். எங்கள் சபையில் வாசத்தில் ஒரு ஞாயிறு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுறதுக்கு
ஆற்றில் அந்த கால் கொடுத்து மக்களை அபிஷேகத்துக்கு நடத்திருக்காங்க. கத்தர் சோத்திரம், ஊழியர்களை கத்தர் ஆசிர்வதிப்பாராக. அப்படி பஸ்து ஆவியானவர் இல்லாமல் பாவம் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. இது வேதம் சொல்கிற சத்தியம். கத்தர் சொன்னார், உன்னதத்திலிருந்து பலன் தரிக்கப்படும் வரை நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லிட்டு போனார். பஸ்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது தான் நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் யூதையா சமார் எங்கு சாட்சியாக இருக்க முடியும். சுயமாக நம்ம வாழவே முடியாது, புசாசு கவுத்துருவான். அப்போ பஸ்தாவியை பெற்றுக்கொள்ளணும். பஸ்தாவியப்பட்ட கிருபைக்கு கீழாக நம்ம இருக்கணும். அருமையான தேவ பிள்ளையே, ஒவ்வொரு கிறிஸ்து ஒவ்வொரு இதை கேட்டுக்கொண்டிருக்க நேயர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனே சகோதரிகளே, நீங்கள் பஸ்தாவியை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணி பெற்றுக்கொள்ளாமல் இருந்து நான் உடனடியாக பெற்றுக்கொண்டு பாவம் இல்லாமல் வாழுங்க. ரோமர் 8:14 வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிற, அல்லேலூயா. தேவனுடைய ஆவினால் நடத்தப்பட்டா தேவனுடைய பிள்ளையா இருக்க. தேவனுடைய பிள்ளை எப்படி பாவம் செய்யும்? தேவனுடைய பிள்ளை பாவம் செய்யாது. சாத்தானுடைய பிள்ளை தான் பாவம் செய்யும். தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுறவங்க நாங்கள் அழைக்கிறோம். முதலாவதாக நீங்கள் பாவத்துக்கு விலகி ஓடணும். இரண்டாவதாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பாவம்னு சொன்னேன், ஸோ அந்த மாதிரி பாவங்களை அந்த அறிக்கையிட்டு தேவனுடைய ஒப்புற வாங்கணும். மூன்றாவது பஸ்தாவியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்று இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ ஆண்டவர் சொல்லி என்னிடத்தில் பாவம் உண்டோ என்று நீங்கள் கேட்க இயேசு மாதா மக்கள் சங்கம் உங்களை அழைக்கிறது. பாவத்தின் பாரத்தினார் தவித்திடும் பாவி என்னை, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசு நாதா. கிருபையால் தேற்றுங்க. நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசு நாதா. கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அடைந்தேன் ஐயா, உம் அன்பை உணராமலே துரோகம் நான் செய்தித்தேனே. உம் அன்பை உணராமலே துரோகம் நான் செய்தித்தேனே. கல்லனாயினும் நான் நீ பெற்ற பிள்ளை அல்லோ, கல்லனு கரு செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கல்லனாயினும் நான் நீ பெற்ற பிள்ளை அல்லோ, கல்லனு கரு செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு கதறுங்க. இதே மாதிரி பாவம் செஞ்சு ஆண்டவர்கிட்ட சுமத்து நின்று அறிக்கையிடுங்க. பாவி மரியாலையும் நன்றியற்ற பேதுருவையும் அருள் செய்த ஆண்டவனே, கிருபை குவர் என்னையனே, அருள் செய்த ஆண்டவனே, கிருபை கோர் என்னையனே. கிருபையை கேளுங்க, கேளுங்க. கர்த்தர் உங்களை பாவங்கள்லாம் மன்னித்து, என்ன பாவம் தான் மன்னித்து புது வாழ்வை பாவம் இல்லாத வாழ்வை தர உங்களை அழைக்கிறார். தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் ஆகாரமோ. அப்பா விட்டுட்ட பாவத்தினா அப்பாவை புரிஞ்சிட்ட வாழ்க்கை நாசமாக போயிடும், கேடான வாழ்க்கையில் போயிடுவேன். தந்தையை விட்ட பின்பு தவிழுதான் ஆகாரமோ, மனம் கசிந்து நொந்தேன் கண்ணீரை துடைத்திடுமே, மனம் கசிந்து நொந்தேன் கண்ணீரை துடைத்திடுமே. பாவத்தின் பாரத்தினார் தவித்திடும் பாவி என்னை, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசு நாதா. கிருபையால் தேற்றுங்க இயேசப்பா. கேட்போமா? நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசு நாதா. வானத்துக்கு பூமிக்கு மாண்டவரே, எங்கள் அன்பு இயேசு மகாராஜா பரிசுத்த ஆவியானவர் கடவுளே, தமது வார்த்தையை இந்த ஜனங்களுக்கு கொடுத்தேன்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைபரும் அவரை கிருபையால் இடைகட்டுவீராக. இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரால் நிறைவார்களாக. பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒரு ஞானத்தை அவர் கொடுத்து அவர் கண்களை திறந்தள்ளுவீராக. அனைவரையும் கிருபை சூழ்ந்து கொள்வதாக. இயேசு நாமத்தை சூழ்ந்து கொள்வதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வப்பு என்று சொன்னீர். இயேசு நாமத்தில் சப்ஸ்கிரைபர்களையும் டிவியிலே இதை பார்த்துக்கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.